தொடர்வது விரைவு செய்திகள். பிஜேபியின் மாநில மகளிரணி செயற்குழு கூட்டம் கட்சியின் மாநில மகளிரணி தலைவர் மீனாட்சி நித்யா தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், மத்திய அரசு தமிழகத்தில் பல நல்ல செயற்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். அஇஅதிமுகவுடனான கூட்டணியில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி 100% பள்ளி கட்டணத்தை செலுத்தும்படி பெற்றோரை நிர்பந்தித்த 9 பள்ளிகளுக்கு எதிராக தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடுத்துள்ளது. இந்த வழக்கில் தமிழக பள்ளி கல்வித்துறை துணைச் செயலாளர் கே ஜெயலலிதா தாக்கல் செய்த கூடுதல் அறிக்கையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக 111 புகார்கள் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதில் 97 புகார்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2017 ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் குழு 2வது முறையாக அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 18 MLAக்கள் தொடர்ந்த வழக்கில் நாளை காலை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா குட்காவை காண்பித்தது உரிமை மீறல் இல்லை என ஏற்கனவே தலைமை நீதிபதி உத்தரவு தெளிவுபடுத்தியுள்ளதை மேற்கோள் காட்டி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்து விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10 புதிய நீதிபதிகளை நியமிப்பதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 64 உயர்ந்துள்ளது. நீதிபதிகள் சிவஞானம் வீராசாமி, ஆனந்தி சுப்பிரமணியன், சந்திரசேகரன், நக்கீரன், இளங்கோவன் கணேசன், தமிழ்ச்செல்வி, கண்ணம்மாள், செந்தில்குமார் ஆகியோர் உட்பட 10 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட உள்ளனர். வடகிழக்கு மாநிலத்திலிருந்து மத்திய போலீஸ் படையில் பணியாற்றிய 1வது பெண்ணான யாமினி ஹசாரிகாவின் நினைவை போற்றும் வகையில் வரலாற்று ஆய்வாளர் ராணா சப்பேவிக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. தில்லியில் ஆன்லைன் மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹசாரிகா மகள் ஹூமா சப்பேவிக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்கினர். கடந்த 2015 ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு யாமின் ஹசாரிகா நினைவாக மத்திய அரசு விருது வழங்கி வருகிறது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் என்ற மருந்து நிறுவனம் அமெரிக்காவின் செயிண்ட் லூயிஸில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ கல்வி நிறுவனத்துடன் மூக்கு வழியே செலுத்தப்படும் கொரோனா தடுப்பு மருந்துக்கான லைசன்ஸ் உரிமைக்கான ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் நாடுகளைத் தவிர மற்ற நாடுகள் கொரோனா தடுப்பு மருந்தை விநியோகிக்க ஹைதராபாத் நிறுவனம் உரிமை பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற வைஷ்ணவ தேவி குகை கோவிலில் ஆராதனைகளை இணைய வழியாக தரிசிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பக்தர்களின் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவில் ஆராதனை மற்றும் பிரசாதங்களை இணைய வழியாக பெறும் வசதியை கோவில் நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கோவிலில் நடைபெறும் அனைத்து ஆராதனைகளையும் இணைய வழியாக தரிசிக்கும் வசதி அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.